பைக்கு ஸ்கூட்டர் இதுல இருக்கக்கூடிய இன்ஜினுக்கான கீழ் சுவிட்ச இன்ஜினையே காலியாக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டதா இருக்கு. இதனால பைக் முழுவதுமே பாழாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த இன்ஜின் கீழ் சுவிட்சினால என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை உருவாக்க கூடுது, இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கு இந்த ஆட்டோமொபைல் பதிவுல பார்க்க போறோம். நீங்க பைக் இல்லைன்னா ஸ்கூட்டர் இது மாதிரி நிறைய வெஹிக்கல்லாம் வச்சிருப்பீங்க. இதுல சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் தான் நம்ம இந்த இன்ஜின் கீழ் சுவிட்ச் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இன்ஜினை சாவி மூலமா இல்லாம நேரடியா இன்ஜினை ஆஃப் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவிட்ச் அப்படிங்கறத சொல்லலாம். இதை தவறா பயன்படுத்தக்கூடிய பட்சத்துல இன்ஜினுக்கே கூட ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. தவறா பயன்படுத்தினா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும், அதை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும், எப்படி பராமரிக்கணும் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கான காலகட்டங்கள்ல பெரும்பாலான பைக் அப்புறம் ஸ்கூட்டர்கள்ல இந்த மாதிரியான இன்ஜின் ஸ்கூல் சுவிட்ச் வந்து கொடுக்கறாங்க. இந்த சுவிட்சை பயன்படுத்தணும் அப்படின்னா வாகனத்தை நிறுத்தலாம் ரொம்ப ஈஸியாவே. இது பெரும்பாலும் வாகனத்தோடைய வலது பக்க ஹேண்டில் பார் பகுதியில இருக்கக்கூடியதா இருக்குங்க. இது பைக் இல்லைன்னா ஸ்கூட்டர் எளிதா இயக்குவதற்காக வழங்கப்பட்ட ஒரு வசதி தான். இது நேரடியா இன்ஜினுடைய காயில்ல உள்ள தொடர்பை துண்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இன்ஜின் ஆஃப் ஆயிடும். இதை தவறா பயன்படுத்தணும் அப்படின்னா வாகனமே சேதமாக கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடும் அப்படிங்கறத வல்லுநர்கள் சொல்றாங்க. இன்ஜினுடைய கீழ் சுவிட்சை அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா திரும்பவும் இன்ஜினை ஸ்டார்ட் செய்யும் பொழுது அதிகமான பெட்ரோல் தேவைப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சிலர் சிக்னல்கள்ல நிற்கும் பொழுது அப்பப்போ தற்காலிகமா சில நிமிடங்கள் நிற்கும் போது கூட இந்த ஒரு கீழ் சுவிட்சை பயன்படுத்தி இன்ஜின் ஆஃப் செஞ்சாங்க ஆன் செய்யறாங்க. இதனால பெட்ரோலை அதிகமா இது குடிக்கும், அதாவது செலவாகி பைக் உடைய மைலேஜ் குறைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி இந்த கீழ் சுவிட்சை பயன்படுத்தி பைக்கை நம்ம ஆஃப் செய்யறதுனால பைக்கை திரும்பவும் ஸ்டார்ட் செய்யும் பொழுது செல்ஃபை பயன்படுத்துவாங்க. இதனால செல்ஃப் மோட்டாருடைய லைஃப் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல குறையுது. இன்னும் வரக்கூடிய சில பைக்குகள்ல கிக்கர்களே கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பைக்குகள்ல செல்ஃப் பாதிக்கப்படாமல் பைக்கை ஸ்டார்ட் செய்வதே பெரிய தலைவலியா மாறிடும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஜினுடைய கீழ் சுவிட்ச் நேரடியா பேட்டரியோட இணைக்கப்பட்டிருக்கும். இது தேவையில்லாம அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்ஜின் கீழ் சுவிட்ச் பயன்படுத்தும் பொழுது எல்லா விதமான பேட்டரி ஆக்டிவேட் உங்களுக்கு ஆகும். இதனால பேட்டரியோடைய லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா குறையுது. அடிக்கடி பைக்கை நம்ம ஆஃப் செய்யும் பொழுது ஆன் செய்வதும் நேரடியா இன்ஜினை பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்படியாக நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான இன்ஜின் கீழ் சுவிட்சை பயன்படுத்தினீங்க அப்படின்னா பைக்கோடைய இன்ஜினை கூட இது பாதித்து விடும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க உங்களுடைய பைக் அண்ட் ஸ்கூட்டர்ல கொடுத்துருக்கக்கூடிய கீழ் சுவிட்சை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த முறையில பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்தும் கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் உபயோகமானதா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த ஆட்டோமொபைல் பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, நம்மளுடைய ஆட்டோ ஃபோவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ஆட்டோ மொபைல் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.